தற்போது வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் லால் சலாம் திரைப்படத்தின் இயக்குனரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யா இயக்கி இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் திரைக்கு வந்த படம்தான் மூணு ஆனால் இப்படம் அந்த சமயத்தில் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை ரஜினியின் மகள் என்பதால் எல்லாம் படம் ஓடிவிடாது என பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டன தனுஷ் நாயகனாகவும் ஸ்ருதிஹாசன் நாயகியாகவும் நடித்து வெளியான இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தார் அனிருத் இசையமைத்த முதல் திரைப்படமும் இதுதான் மூணு படம் ரிலீஸுக்கு முன்னர் பரபரப்பாக பேசப்பட்டது அதற்கு காரணம் அப்படத்தில் இடம்பெற்ற ஒய் திஸ் கோலவரி என்ற பாடல்தான் தனுஷ் பாடிய அந்த பாடல் வெளியான ஒரே நாளில் உலக அளவில் வைரலானதோடு பலரையும் யார் இந்த அனிருத் என்று கேட்கத் தோன்றியது அதோடு மூன்று படத்தின் மீதான பலரது எதிர்பார்ப்பையும் பன்மடங்கு உயர்த்தியது அந்த சமயத்தில் யூடியூபில் அதிகம் பார்க்கப்பட்ட பாடலாகவும் அது இருந்தது ஆனால் திரைப்படம் வெளியானதும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அப்படம் பூர்த்தி செய்யாத காரணத்தால் மூணு படம் ஐஸ்வர்யாவுக்கு தோல்வி படமாகவே அமைந்தது இருப்பினும் அப்படத்தில் வரும் காதல் காட்சிகளுக்கும் சிவகார்த்திகேயனின் காமெடி காட்சிகளுக்கும் தனி ரசிகர் பட்டாளம் உண்டு அன்று தோல்வியை தழுவிய அந்த திரைப்படம் அண்மையில் ரீரிலீஸ் ஆகி ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் அப்படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மூணு படத்தின் தோல்வி குறித்து முதல் முறையாக கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது மூணு படத்தின் தோல்விக்கு தோல்விக்குலவெரி பாடலும் முக்கிய காரணம் என அவர் கூறியிருக்கிறார் ஏனெனில் கொலவெறி பாடல் ஹிட் ஆனது அழுத்தத்தை கொடுத்தது என்றும் அந்த பாடல் படத்தின் எல்லா சிறப்பு அம்சங்களையும் ஓவர் ஷேடோ செய்து படத்தின் மற்ற சிறப்பு அம்சங்களை தூக்கி சாப்பிட்டு விட்டது என்றும் கூறியுள்ளார் இப்போது வரும் பாராட்டுக்கள் அப்போது வந்திருந்தால் மேலும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்றும் தயாரிப்பாளரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் ஒன்றை மட்டும் மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒய்திஸ் கொலவெறி பாடல் படத்திற்கு எந்த விதத்திலும் ஒய்திஸ் கொலவெறி பாடல் படத்திற்கு எந்த விதத்திலும் உதவவில்லை என்ற கருத்தையும் அழுத்தமாக பதிவிட்டுள்ளார்